அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போது நம்ம தக்காளி வந்து நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 3 தக்காளி நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி அரைச்சிடலாம். இப்போது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 250 கிராம் வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காவை. இந்த மாதிரி தனியாலாம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நம்ம அப்படியே வதக்கினாலே பிசுபிசுப்பெல்லாம் இருக்காது. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1 லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம். குழம்பு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உப்பு வந்து பார்த்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். மூடி வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நம்ம வந்து எப்பயுமே வந்து எல்லா குழம்புக்குமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். உங்களுக்கு வந்து தேங்காய் அரைக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 2 பத்தா தேங்காய் போட்டு அரைச்சி நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். நல்லா வெண்டைக்காயெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். குழம்போட டேஸ்டெல்லாம் அந்த வெண்டைக்காயில் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். கடைசியாக கொஞ்சம் கொரியாண்டல் லீவ்ஸ் போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்திருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷமுலைஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சூடான சாப்பாடு, கீரை பொரியல், அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் குழம்பு அதோட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸியான, டேஸ்டான, ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சமூக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.